Athangudi tents. ஒரு டைலோட weight பாத்தீங்கன்னா 2.3 kg இருக்கும். நடக்கறப்ப நீங்க குதிகால் வலி, முட்டி வலி, கிராம்ஸ், ஜாயின்ட்ஸ் பெயின் அதல இருந்து எல்லா ரிலீஃப் கிடைக்கும். ரீசன் வந்து லோக்கல் சாண்ட் உடைய குவாலிட்டி. இப்போ நான் வந்து ஒரு டைல் சாத்து குடி டைல்ஸ் நான் தயாரிக்க போறேன். டான்சர் மாதிரி ஹலோ ஒன் வெல்கம் டு ட்ராவலிங் பியூஸ் யூடியூப் சேனல். வீடியோட தமிழ் பட்ட வந்திருப்பீங்க. இப்போ காரைக்குடிக்கான எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ் போயிட்டு நீங்க பார்க்கல அப்படின்னா ஐபால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி வாருங்க. அந்த வகையில் இந்த வீடியோ நான் பர்டிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆத்தங்குடி டைல்ஸ். ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு தெரியலீங்க. இன்றைக்கி இருக்க நவீன காலகட்டத்தில் எத்தனையோ தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஒரு மிஷின்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா டைல்ஸ் தயாரிச்சுட்ருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி அந்த பழமை மாறாமல் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒரு ஆத்தங்குடி டைல்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஹேண்ட்மேட். இப்போ கையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு தொழிலாளர்கள் செய்கிற ஒரு விஷயம். அதுவும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணமும் அதில் இருக்குது. நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தங்குடி டைல்ஸில் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கே வந்து விசிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நான் வெளிக்கொண்டு வரதுல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தா இருக்க போது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருக்கோம். வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ நம்ம கூட ஆத்தங்குடி பேலஸ் டைல்ஸோடைய மேனேஜர் கவிதா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் எனக்கு சொல்கிறத விட இவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு செக்ஷன் பற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் இப்போ இந்த ஏரியா பேர். ஓகே, இந்த ஏரியா ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஏரியான்னு நம்ம சொல்கிறோம். டைல்ஸ் வந்து எப்போ ரெடியானதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுற இடம் இது. ஆக்சுவலாக ஒன்ஸ் ஃபார் டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம டெலிவரி பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கிற டைல்ஸ் எல்லாமே ரெடி டு டெலிவர். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். இது இப்படி தான் இருக்கும். டெலிவரி பண்ணுற டைலுடைய குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கிளையண்ட் வந்து இங்கே விசிட் பண்ணினாங்கன்னா கூட இந்த ஃபைனல் குவாலிட்டிங்கிறத இங்கேருந்து தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா, நம்ம டைலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm இருக்கும். டைலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm இருக்கும். ஆமாம், டைலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inches by 10 inches இருக்கும். ஒரு டைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.3 kg இருக்கும். 2.3 kg ஒரு டைலோட வெயிட்டாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக இதில் ரா மெட்டீரியல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆத்தங்குடி சாண்டு தான் இதில் நாங்கள் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். அந்த டைலை வந்து வேறு எங்கேயுமே மேனுஃபேக்சர் பண்ண முடியலங்கிறதுக்கு பெரிய ரீசன்னு பார்த்திங்கன்னா ஆத்தங்குடி சாண்டு தான். ஆத்தங்குடி சாண்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் நம்ம வந்து கலர் ஆக்சைட்ஸும் மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் 180 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து கலர் எடுத்துக்கிட்டாங்க. பட் இப்போ அந்த மாதிரி அவைலபிள் இல்லைங்கிறதுனால ஆக்சைட்ஸை தான் நம்ம சேர்க்குறோம். இந்த லோக்கல் சாண்டோட குவாலிட்டினால தான் இந்த டைலுக்கு வந்து நடக்கிறப்ப நீங்கள் மெடிசினல் வேல்யூஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இதில் நடக்கிறப்ப நீங்கள் குதிகால் வலி, முட்டி வலி, கிராம்ஸு, ஸ்ப்ரைனு, நீ பெயின், ஜாயின்ட்ஸ் பெயின் அதில் இருந்து எல்லா ரிலீஃப் கிடைக்கும். ரீசன் வந்து லோக்கல் சாண்டுடைய குவாலிட்டி. அட் த சேம் டைம் இது வந்து ப்ரீத்திங் இருக்கும். இந்த டைலுக்கு ப்ரீத்திங்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா சம்மரில் சில்லுன்னு இருக்கும், ரெய்னி சீசனில் வந்து வார்மாக இருக்கும். இந்த டைல் அதுக்கு காரணமும் சேஞ்ச் பண்ணிக்கும் தன்னோட இதை வந்து செல்ஃபாக சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த டைல். அதுக்கு காரணம் இந்த டைலோட அந்த லோக்கல் சாண்டுடைய ப்ரீத்திங். அது ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொன்று இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ டைல். அதாவது ஆசிட்ஸோ, ஃப்ளோர் கிளீனர்ஸோ, லைசாலோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. வெறும் தண்ணியில் 2 drops தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சு யூஸ் பண்ணினா போதும். எதுக்காக தேங்காய் எண்ணெய் 2 drops யூஸ் பண்ணுறோம்னா 5 liters தண்ணிக்கு 2 drops தேங்காய் எண்ணெய் சொல்கிறோம். 5 liters ஒரு பக்கெட் வாட்டருக்கு 2 drops தேங்காய் எண்ணெய். அது கண்டினியூஸாக நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் டேபிள்ஸு சேர்ஸ் எல்லாம் நம்ம புல் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ஏற்படுற அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆயில் வந்து அந்த ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இன்னொன்று கிளேசினஸ் கொடுக்கும் அந்த ஆயில். நிச்சயமாக நீங்கள் எப்போ ஆசிடோ ஃப்ளோர் கிளீனர்ஸோ அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களோ அப்போ கலர் ஃபேட் ஆகிடும். 100% டிசைன் பர்ஃபெக்ஷன் இருக்காது. இன்னொன்று எல்லோரும் வந்து டைலை வந்து க்ளோஸ் க்ரவுட் பண்ணிவிட்டு கேப்பே இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த டைல் அப்படி இருக்காது. திக்னஸ் வந்து 18 mm இருக்கிறதுனால நிச்சயமாக கேப் இருக்கும். லெஸ் தேன் 1 mm கேப்பு கண்டிப்பாக இருக்கும். அதை எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. பட் அது ட்ரூலி மைனஸ் பாயிண்ட் தான். இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆசிட் ஊற்ற முடியாதுங்கிறது எல்லாருக்கும் பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா விளம்பரங்களை பார்த்து மக்கள் பழகிட்டாங்க. அதை போட்டு தொடச்சா க்ளீனாக இருக்கும், இதை போட்டு தொடச்சா க்ளீனாக இருக்கும். பட் அது வந்து இதில் செய்ய முடியாது. அப்போ அது வந்து ஐயோ முடியாதுங்கிற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த டைலுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். எவ்வளோ கிளியரான ஒரு எக்ஸ்பிளேஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ளஸ் மட்டும் சொல்லி அவங்க ஈஸியாக சேல் பண்ணிடலாம். பட் ஆனால் இதில் இருக்க மைனஸும் இதுதான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போது ஹவு ஜென்யூன் தேர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
அடுத்த செக்ஷன் பாருங்க. நிச்சயம் ஆக்சுவலாக இது வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் ஏரியா. ப்ரொடக்ஷன் ஏரியானா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற டைல்ஸு இங்கே தான் நாங்கள் தயார் பண்ணி அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டோரில் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன செய்வாங்க அப்படின்னா கீழே வந்து கிளாஸ் பிளேட் வச்சுருவாங்க. எதுக்காக கிளாஸ் பிளேட் வைக்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கிறதுக்காகவும் கிளேசினஸ்க்காகவும் வைக்கிறாங்க. அந்த கிளாஸ் பிளேட்டை வச்சுட்டு அது மேலே டிசைன்டு ஃப்ரேம் வைப்போம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. சில சமயங்களில் கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் கூட நாங்கள் செய்கிறது உண்டு, டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ அந்த டிசைன் ஃப்ரேமை வச்சுட்டு என்னென்ன கலர் கிளைண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்டோ அதை, ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்றைக்கி ஒயிட் பேஸில் ஒரு டிசைனை கேட்பாங்க, இந்த சேம் டிசைன் நாளைக்கு இன்னொருத்தவங்க எல்லோ பேஸில் கேட்பாங்க. ஸோ பேஸ்டு ஆன் தட் கிளைண்ட்டு என்ன கலர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கலரை அவங்கவுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம், இந்த டிசைனில் என்னென்ன கலரை ஃபில் பண்ணுங்கன்னு. அவங்க அதை பேஸ் பண்ணி, ஏன்னா இவங்க எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கலரை வந்து அந்த கேப்ஸில் வந்து முதல்ல ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு ரெண்டு மிக்சர் வச்சுருப்பாங்க, ஒன்று ட்ரை மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சிமெண்ட், இன்னொன்று வெட் மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சிமெண்ட். இந்த ட்ரை மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சிமெண்ட் போட்டு எக்ஸஸ் வாட்டர் அப்சார்ப் பண்ணி எடுத்துட்டு வெட் மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சிமெண்ட் போட்டு டைலை பைண்ட் பண்ணிடுவாங்க. டைலை பைண்ட் பண்ணிவிட்டு வித் கிளாஸோட ஒரு 24 hours நம்ம வந்து வச்சுருப்போம், ஏன்னா டைலு கலர் எல்லாம் செட் ஆகிறது. ஆஃப்டர் 24 hours அந்த டைலை எடுத்துக்கொண்டு போய் நம்ம க்யூர் பண்ணுவோம். க்யூரிங் டேங்கில் தண்ணியில் வச்சு க்யூர் பண்ணுவோம். ஒரு 3 days நடக்கும் அது. இதுதான் நம்மளோட க்யூரிங் டேங்க். நார்மலாக இந்த டேங்கை பற்றி நினைக்கிறேன், க்யூரிங் டேங்க்ல வச்சு தான் அந்த டைலை வந்து 3 days க்யூர் பண்ணுவோம். அந்த டைல் க்யூர் பண்ணுறப்ப இந்த டைல் வித் கிளாஸோடு தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே மேம், இது 3 நாள் பதப்படுத்துவீங்க கரெக்டுங்களா? ஸ்ட்ராங் பண்ணுறோம், ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் டைலை. ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் க்யூர் பண்ணுறோம். ஆஃப்டர் 3 days இந்த டைல் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக சன்லைட்டுங்கிறது ஓப்பன் சன்லைட் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இப்போ வந்து சீசன் கிளைமேட் வந்து நல்ல ப்ராப்பர் கிளைமேட் இல்லை. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டிலே ஆகுது, டெலிவரி வந்து லேட் ஆகுறதுனால நம்ம ஷெட்டுக்கு கீழே வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா இந்த நிச்சயமாக பார்க்கலாம்லேருந்து வெளியில் எடுக்கிற டைலை ட்ரை பண்ணுற ஏரியா ஆக்சுவலாக இதுதான். முன்னாடி இதை நாங்கள் ஓப்பன் ஏடாக தான் வச்சுருந்தோம். பட் இந்த லாஸ்ட் இயர் கிளைமேட் வந்து ரொம்ப எங்களை டிஸ்டர்ப். அதாவது கிளைண்ட் வந்து சப்ளை பண்ண முடியல, டெலிவரி கொடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஷெட் போட்டு ஷெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஈவன் தோ ஷெட்டுக்குள்ளே வச்சிருந்தாலுமே அந்த டைலு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனோன்னா அந்த கிளாஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகணும். அது அப்படி ஆனால் தான் அது குவாலிட்டியான டைல். நம்ம புல் பண்ணோம்னா கிளாஸும் உடையும் டைலும் உடையும், அது வந்து டேமேஜ் தான். அது வந்து ஏன்னா அந்த டிசைன் ஸ்மட்ஜஸ்லேருந்து பிரேக்கேஜஸ்லேருந்து அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு. குவாலிட்டியான டைல் வேணும்னா அந்த வித்தவுட் கிளாஸ் வரணும், டைல் வந்து ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைலை நான் காமிக்கிறேன், அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணவே முடியாது. பட் இது பாருங்கள் தானாக நிற்கும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் இது குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எடுக்கவே முடியாது. ஓகே, பட் இது அப்படி இருக்காது. ஓரன்ஸ் ஓபன் பண்ணி கடுங்கமா. ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லா டைலும் இந்த லாட்லேருந்து வெளியில் வர்றது தான் நமக்கு ரெடியான குவாலிட்டி. ஏன்னா பர் டே அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு மினிமம் 250லேருந்து மேக்ஸிமம் 300 நம்பர்ஸ் ஒரு டேபிள். அதாவது ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்கன்னா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுக்கிறோம். டிலே அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அன்எக்ஸ்பெக்டட் டிலே இருக்குது. சில பேருடைய ரிக்வஸ்ட்டு, சில பேர் இது இன்னொன்று வந்து ஆத்தங்குடி டைல் நீங்கள் ஃபைனலாக தான் லே பண்ணணும். ஆரம்பத்தில் எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்கப்ப நீங்கள் டைல்ஸ் மாதிரி லே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து லேயிங் ஸ்டேஜ்னு அதுதான் இதுக்கு. ஸோ ஏன்னா இதில் ஆசிட் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஃபைனல் மெத்தடாக தான் நீங்கள் லே பண்ணணும். அதனால நிச்சயமாக இந்த டியூரேஷன் எடுக்கும். இப்போதைக்கு ஆர்டர்ஸும் நிறையா இருக்கிறதுனால டிலே இன் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. பட் வந்து அதை வந்து எங்களால் தடுக்க முடியலை இன்னும் சொல்ல போனால். அது வந்து ஏன்னா லேபர்ஸோட டிமாண்டு ஒன்று, ப்ராப்பரான லேபர்ஸ் அட்டண்டன்ஸ் இருக்காது. அவங்க எல்லாரையும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறேன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அதுக்கு மேலே அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணவும் முடியலை, இதான் ஃபேக்ட்டு. இன்னொன்று கிளைமேட்டு, இப்போ இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப ப்ராப்பர். ஈவன் 4 days பிஃபோர் கூட இங்கே ரைனிங் தான் இன்னும் சொல்ல போனால். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டும் ஒரு காரணம் இதுக்கு. இதுதான் டிலேக்குன்னு சொல்லி ரீசன் சொன்னாங்க. இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ், இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆக்சுவலி. இப்போ நான் வந்து ஒரு டைல் சாத்தக்கூடிய டைல்ஸை நான் தயாரிக்க போகிறேன். ஒரு டைல் ஐயா எனக்கு இது எப்படின்னு சொல்லி கொடுங்க, நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா நான் பண்ணுறேன். பிரேம் எடுத்து இதுங்களா? அப்படி தெரியுங்க. இப்படிங்களா? ஓகே, இந்த ஆசை இதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை எடுத்து வைக்கணுங்க. அப்படி திருப்பி இப்படிங்களா? ஓகே, இந்த மூலை இந்த ஒயிட் கலர் பெயிண்ட். ஆ ஸோ கரெக்டாக ஒயிட் கலர் பெயிண்ட்டு எதில் இதுக்குள்ளே ஊற்றுறதுங்களா?
அந்த காரணம் இதுக்குள்ளே மட்டும் ஆ அந்த வெளியே வேணாம் ஆ போதுங்களா ஆ அதே மாதிரி இந்த கார்னரில் ஒன்று ஆஹா பச்சை எங்கே ஊத்துருங்க இதுக்குள்ள ஃபுல்லா போதுங்களா இன்னும் கொஞ்சம் ஊத்துருங்களா என்ன பண்ணுங்க எப்படிங்க இப்படி ஆட்டுறதா ஆ ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக அந்த பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாக படர விட்றாங்க ஓகே எப்படிங்க இதுக்கு என்ன கலருங்க அதே வெள்ளை கலருங்களா பச்சைங்களா ஓகே அடுத்துங்க அப்படியே எடுத்துங்க இதை பண்ணுங்க இதை மட்டும் எடுத்துங்க இதுங்களா இதுக்குள்ளே லைட்டாக போயிடுச்சு பரவாயில்லைங்களா அது ஒன்று வெளியே எடுத்தாச்சு இதுக்குள்ள கெரோசின்ங்களா அது கெரோசின்ங்களா அது தண்ணி ஓகே தண்ணி தான் ஓகே ஸோ இது பாருங்கள் நான் வந்து சிம்பிளாக மேக் பண்ண ஒரு டைல்ஸுங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுங்களா ஓகே இல்லை போதுங்களா கையில் அள்ளி தூவி விடுறதுங்களா சொல்லிட்டு கையில் அள்ளி தூவி விடுங்களாமாங்க ஸோ நான் மேக் பண்ண டைல்ஸுங்க ஸோ ஐயாவோட கைடன்ஸ் மூலமா அங்கே பாருங்க ஐயா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்க அத்தனை பேருக்கும் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி ப்ராப்பராக தேராது அப்படிங்கிறத பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ இதுதாங்க இந்த ஆத்தங்குடி டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது நீங்கள் வந்து இதை பை பண்ணணும் ஆர்எல்ஸ் இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த இடத்தோட எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ராவலிங் மியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு ஃபேண்டஸ்டிக்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்ட் இல்லை திஸ் இஸ் பை ஃப்ரம் மிருத்யுன் ஜெயின் டாட்டா